ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் மூவர்ஸ். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஊமை சென்னையுடைய படத்துடைய ரிவ்யூ. ஊமை சென்னை இந்த படத்தில் டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஏகலேவன். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல், தங்கதுரை, அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி, கஜராஜ் அப்படின்னு ஒரு வெல் நோன் ஃபேஸஸ் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இது. ஸோ படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்படி நோக்கி போகுது அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ வந்து மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டராக இருப்பார். டாக்டராக இருந்து அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதப்போ ஸோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு. டிடெக்டிவாக நீங்கள் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் சனம் ஷெட்டி அவர் மீட் பண்ணுவார். சனம் ஷெட்டியை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்றதும், ஸோ அதுக்கப்புறமா அவர் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனையாக மாறி அவருடைய மனைவியை வந்து அவர் இழந்துருவார். ஸோ இழந்ததுக்கப்புறமா அவங்கள எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றதா படத்துடைய கதை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லவே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து சொல்ல வந்த கதையை கரெக்டாக நோக்கி போயிருந்தாங்க. அதை தாண்டி நடுவில் வந்து வேறு எந்த இடத்துல டைவெர்ட் ஆகலை. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா. ஸோ அதை கொண்டு வந்திருந்தாங்க. நான் பெருசாக வந்து பொலிட்டிக்கலை பற்றி பேசலை. ஆனால் ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஒப்பந்தங்கள், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி இந்த படத்தில் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் மைக்கேல் தங்கதுரை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருந்தது. ஏன்னா வந்து ஒரு மூடியான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருப்பார். பெருசாக சிரிக்க மாட்டார், பெருசாக வந்து பேச மாட்டார். ஸோ நம்ம டாக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எமோஷன் சீன்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய பார்ட் ஆஃப் ஒர்க் எதுவோ அது சூப்பராக டீசெண்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அதே மாதிரி சனம் ஷெட்டி, கண்டிப்பாக சனம் ஷெட்டியுடைய கேரக்டர் சொல்லியே ஆகணும். பிகாஸ் அவங்க ரீசன்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு நடிக்கக்கூடிய ஸ்கோப் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் ஆனது கிடச்சிருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லவ்வர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, ஸோ ஒரு சில இடங்கள்லாம் எமோட் பண்ணுற விஷயம்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து வேறு யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் ராஜ்குமார் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு போலீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஆனால் அவர் வந்து மற்ற எல்லாரையும் பிளான் பண்ணி எப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ் சீன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சூப்பராகவே நடிச்சிருப்பார். ஸோ அதை தாண்டி மற்றபடி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெரிய ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ இவங்க மூணு பேர் தான் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அண்ட் டெக்னிக்காலிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எது தேவையோ அதுதான் டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கும். ஸோ சினிமாட்டோகிராஃபி கல்யாண வெங்கட்ராமன் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய ஒர்க் வந்து நல்லா இருந்தாலும் ஒரு சில ஷார்ட்ஸ், ஒரு சில சீன்ஸ்லாம் டிஸ்டர்பாக இருந்தது. அவர் வந்து புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நிறைய ஃபோக்கஸில் வந்து ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும். ஸோ மெயினாக கேரக்டர் மேலே இருக்காது. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு டெக்னிக்கலாக வந்து அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அது கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்றது என்னுடைய தலைமையான கருத்து. ஸோ இதை தாண்டி இந்த படத்தை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு இன்டென்ஷனல் த்ரில்லராக நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு சில சீன்ஸ்னால, ஒரு சில லேக்னால, வந்து ஸ்லோ நரேஷனால இந்த படம் வந்து பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.